ஹாய் நசா ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யாண்ணாவோட ஜெய்பி மூவி தரமான ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்ற பார்த்தா நாம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும், ஓகேங்களா? ஸோ அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக் டு த வீடியோ கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் சார்பாக ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்யூ ஹாப்பி தீபாவளி கைஸ். ஸோ பார்த்து பத்திரமாக சேஃப்டியாக வந்து பட்டாஸ் வந்து வெடிங்க. அண்ட் அட் த சேம் டைம் பட்டாஸ் வெடிக்கும் போது பக்கத்தில் எப்போவுமே தண்ணி வந்து வச்சுக்கோங்க. தண்ணியோ மண்ணோ ஸோ சம்திங் ஏதாவது ஒன்று வந்து பக்கத்தில் எப்போவுமே வந்து வச்சுக்கிட்டு வெடிங்க. பார்த்து பத்திரமா ஸோ இந்த தீபாவளியை வந்து சேஃபாக வந்து கொண்டாடுங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி என்ன சார் ஸ்குவாட். ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேக் டு த டாபிக் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஜெய்பி மூவி வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எஸ் அபியஸ்லி, அது என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎம்டிபி ரேட்டிங்கில் 9.7 ரேட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பி மூவி வந்து வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் நீங்கள் வேணால் கூகுளில் போயிட்டு வேர்ல்டு மோஸ்ட் ஐஎம்டிபி ரேட்டட் மூவி அப்படின்ட்டு வந்து போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து வரும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஷாஷங்க் ரிடெம்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஹாலிவுட் மூவி தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா அது வந்து 9.3 ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்கும். பட் நம்ம சூர்யாண்ணாவோட இந்த ஜெய்பி மூவி வந்து பார்த்தீங்கன்னா 9.7 ரேட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஐஎம்டிபி ரேட்டட் வாங்கின மூவியும் நம்ம சூர்யாண்ணாவோட இந்த ஜெய்பி மூவி தான். ஸோ இதே ரெக்கார்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சூரிய போட்ட மூவி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பண்ணியிருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் சூரிய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9.4 வந்து வாங்கியிருந்தது, ஓகேங்களா? ஸோ அதே சேம் தான் சாம்சங் ரிடெம்ஷன் 9.3 இருந்தது, நம்ம சூர்யாண்ணாவோட மூவி 9.4 இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் சூரிய போட்ட மூவியும் பார்த்தீங்கன்னா இதே வந்து ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போது சூரரை போட்ட ரெக்கார்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி ஜெய்பி மூவி 9.7 அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிருக்கு. ஸோ இது வேறு லெவல் தரமான ஒரு சமம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் அட் சேம் டைம் இந்த ஐஎம்டிபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த ரேட்டிங் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் ஏன் ரீசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் 7-8 அந்த மாதிரியான ஸ்டார்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கம்மியாகும். ஸோ சூரிய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9.4 இருந்தது லாஸ்ட் இயர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 9.1 வந்து வந்துச்சு. பட் 9.1 வந்தாலும் ஸோ 9.4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கம்மியாக கம்மியாக 9.1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது சூரிய போட்டு வந்து இருக்குது. ஸோ இதுதான் அதோடய ஸ்டேபிள் ரேட்டிங், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நினச்சா ஜெய்பீமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9.7 ஸோ இதே ஸ்டேபிளையும் வந்து நம்மளால் வைக்க முடியும். அட்லீஸ்ட் 9.7 இல்லைனாலும் 9.5, 9.4, 9.6 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சாலே ஸோ இது வேர்ல்டு ரெக்கார்டில் அது அப்படியே வந்து ஸ்டேபிளாக நின்றும். ஸோ இதுக்கு நாம் பண்ண வேண்டியது வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்க்கு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து ஒரு வெப்பேஜுக்குள்ளே போகும். அந்த வெப்பேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பி மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங்கான வெப்பேஜ், ஓகேங்களா? கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ அந்த வெப்பேஜுக்குள்ளே வந்து போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 9.7 அப்படின்ட்டு போட்டு ஐஎம்டிபி ரேட்டிங் இருக்கும் ஜெய்பிம்க்கு. அதுக்கு பக்கத்தில் ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பட்டாஸ் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஓகே, 9.7 அப்படின்ட்டு இருக்கும், அது பக்கத்தில் ரேட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ரேட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து சைன் இன் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட இமெயில் எதுவோ அது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆகிடும். அதுக்கப்புறம் ரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ 10 out of 10 ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து ட்ராப் யுவர் கமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஜெய்பீம் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 words அதாவது 150 letters வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ டைப் பண்ணிவிடுங்க. எமோஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? எமோஜிஸ்லாம் யூஸ் பண்ணால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதெல்லாத்தையும் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். சப்மிட்டை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட் வந்து
ஆட் ஆயிடும். ஸோ இது வந்து நான் நினச்சா மட்டும் முடியாது. ஸோ இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் ஜெய்பீம் வந்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்ட்டு நான் மட்டும் நினச்சா முடியாது. ஸோ நீங்கள் எல்லோரும் நினச்சா மட்டும்தான் முடியும். நான் வந்து ரேட் பண்ணிட்டேன் 10 out of 10 கொடுத்து என்னோட கமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்கேன் ஜெய்பீம்க்கு IMDB ரேட்டிங்கில். ஸோ நீங்களும் போயிட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி IMDB ரேட்டிங்கில் ஜெய்பீம்க்கு 10 out of 10 கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ ஓகேங்களா? ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். எல்லோரும் பார்த்து சேஃபாக வந்து தீபாவளியை வந்து கொண்டாடுங்க. என் பண்ணிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி ஜெய்பீம்.